அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பானது ஹைப்போமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மன பிரச்சனை. இந்த ஹைப்போமேனியா இருக்கு அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தோட கூட சேர்ந்து வரலாம். அப்போது அவங்களுக்கு வந்து பைபோலார் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு வகையான செயல்பாடுகள் கொண்டதாக இருக்கும். அதாவது ஒரு நேரம் நல்லா அழகா சிரிச்சு பேசுவாங்க, ஒரு சில நேரம் சிரிச்சுட்டுன்னு எரிஞ்சு விடுவாங்க. எந்த நேரம் சிரிச்சு பேசுவாங்க, எந்த நேரம் எரிஞ்சு விடுவாங்க அப்படின்றது வந்து தெரியாது. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் வந்து வித்தியாசமா நடந்துப்பாங்க. ஒரு சில மாசங்கள் நல்லா இருப்பாங்க, ஒரு சில மாசங்கள் அவங்களுடைய நடத்தை வந்து வித்தியாசமா இருக்கும். டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தமும் அவங்களுக்கு சேர்ந்தே இருந்துட்டு. இவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோய் உள்ளவங்க எப்பயுமே தன்னை பத்தி ரொம்ப உயர்வான தன்னம்பிக்கை, அதாவது ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ், என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம், நான் வந்து எல்லாமே சாதிப்பேன், என்னால முடியாததே கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அளவுக்கு அதிகமா தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ரிலவெண்டாவும் இருக்கலாம், இர்ரெலவெண்டாவும் இருக்கலாம். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். என்னென்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரே டாபிக்க தொடர்ந்து பேச மாட்டாங்க, டாபிக் வந்து வெவ்வேற மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க சொல்ற விஷயங்கள் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாம வெவ்வேறு டாபிக்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை எதிரில் உள்ளவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கோபப்படுவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. எப்ப எரிச்சலோட இருப்பாங்க, எப்ப கோபத்தோட இருப்பாங்க, ஈவன் பிசிக்கல் ஹர்ட் கூட வரலாம், அடிக்கிற அளவுக்கு கூட மாறலாம் அவங்களுக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பாங்க. மனைவியோ கணவனோ பிள்ளைங்கள்ட்டையோ அப்பா அம்மா கிட்டயோ அவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க இருப்பாங்க. வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மேல உள்ள செல்ஃப் கான்பிடென்ட்னால என்ன பண்ணுவாங்க, சம்பந்தமே இல்லாம அவங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு வேலைய ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட அவங்களால அந்த பிசினஸையோ வேலையையோ கண்டினியூ பண்ண முடியாது. அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு, எனக்கு இந்த பிசினஸ் செட் ஆகல, நான் வேற ஒரு பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து மியூசிக் கிளாஸ் செட் ஆகல, நான் வந்து பாட்டு கிளாஸ் போக போறேன், எனக்கு பாட்டு கிளாஸ் செட் ஆகல, நான் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் போக போறேன், நான் இந்த பிசினஸ் நிறுத்திட்டு நான் வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன், அதுல வந்து எனக்கு அவ்வளவு பணம் வரும், என்னால அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சாதிப்பாங்க. இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது லாஸ் தான் ஆகுமே தவிர ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பார்க்கவே முடியாது. சில நேரங்கள்ல இவங்க வந்து வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போவாங்க, எங்க போறாங்க எங்க வராங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. அவங்கள தேடி பிடிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த வீடு நல்லா இல்ல, இந்த வீடை இடிச்சுட்டு நம்ம அழகா இன்னொரு வீடு கட்டலாம் அப்படின்னு பெரிய தொகையை எடுத்து போட்டு அந்த மாதிரி ஒரு வீடை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனா வீடை கட்டி முடிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவ்வளவு திருப்திகரமா இருக்காது. அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகம் இருக்கும், தூங்குற நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க, ஆனா அந்த வேலையை முழுசா செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளவு நீட்டா இருக்கும். இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னா யாராலையுமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டிரெஸ்ஸிங் சென்ஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை கூட சரியா செஞ்சு முடிக்க மாட்டாங்க. ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா எந்த ஒரு வேலையுமே முழுசா செஞ்சு முடிக்க மாட்டாங்க. அன்பிலீவபிள் பிலீஃப் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும், அதாவது நம்பவே முடியாத நம்பத்தகாத நம்பிக்கைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். நான் அதை சாதிச்சே ஒரு சைக்காலஜிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கோங்க. கவுன்சிலிங் எடுத்து அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அல்லது எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ராப்பரான சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவரை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அவரை நல்வழிப்படுத்துறது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். முக்கியமா கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வரல அப்படின்னாலும் நீங்க அவரை ஒரு சைக்காலஜிஸ்ட கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்ற கைடன்ஸை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவரையும் நல்வழிப்படுத்தலாம், உங்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் கம்மியாகும். சோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க உங்களை சுத்தி இருக்காங்க அப்படின்னா தயங்காம கவுன்சிலிங் கூட்டிட்டு போயிட்டு ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.